அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருக்கு இந்த உலகத்தோடு உள்ள எல்லா தொடர்புகளுமே நிறுத்தப்படுகின்றன, துண்டிக்கப்படுகின்றன என்பதற்குரிய பல சான்றுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட, அவர்கள் மீது சலவாத்து சொல்வது சம்பந்தப்பட்ட செய்தியில் சலாமை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து சில வானவர்களை நியமித்திருக்கிறான், அவங்க வழியாகத்தான் எனக்கு அது வந்து கிடைக்கும் என்று சொன்னதில் இருந்து பல விஷயங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒன்று, இங்கே உள்ள செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லப்படுவது கிடையாது, அவங்களுக்கு தேவையும் இல்லை. இங்கே உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது இதெல்லாம் அறிந்து கொள்கிறதுக்காக வேண்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அறிவிச்சு கொடுக்குறான், அதை கூட அவங்க காதால் கேட்குற மாதிரி அல்லாஹ் அமைக்காமல் மலக்குகளை அதற்காக வேண்டி, லட்சக்கணக்கான மலக்குகள் இருப்பாங்க, அவர்கள் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நியூஸ் வந்து போய் சேருகிறது என்பதை நம்ம பார்த்தோம். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க, உங்களுடைய செலவாத்து வந்து எனக்கு எடுத்துக்காட்டப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் என் மீது நீங்கள் செலவாத்து நிறைய சொல்லுங்கள், அது எனக்கு எடுத்துக்காட்டப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, கைஃபத்து உரலு சலாத்துனா அழைக்க, நாங்கள் சொல்கிற செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும்? உக்காது அறிமுத்த, நீங்கள் மண்ணோடு மண்ணை மக்கி போயிருப்பீங்களே, அதாவது எப்படி ரசூல்லா கிளாஸ் நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கூட அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் மௌத்தா போன பிறகு உங்கள் செலவாத்து எடுத்துக்காட்டப்படும்னா நீங்கள் தான் மக்கி போயிருப்பீங்களே, மக்கி மண்ணோட மண்ணாக போயிருப்பீங்கல்ல, மண்ணோட மண்ணாக நீங்கள் போன பிறகு எப்படி எடுத்துக்காட்டப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க கேட்குறாங்க. சஹாபாக்கள் அப்படி கேட்குறாங்க, யாரை பார்த்து சொன்னேன் இவங்க அப்படித்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்னை பார்த்து சொன்னியா, நானா மக்கி அப்படின்ற மாதிரி அப்படியான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா ஒரு அடிப்படையே சொல்லி கொடுக்குறாங்க. இன்னல்லாஹ அஸ்ஸவஜல்ல கத ஹர்ரம அலல் அர்லி அன் தகுல அசிசாதல் அம்பியா, பூமி வந்து நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான். அப்போ நபிமார்களுடைய உடல் மட்டும் அது கெடாமல் இருக்கும், மற்ற உடல்லாம் கெட்டு போயிருந்து விளங்கி போயிருது. அதில் நபிமார்கள் உடலை தவிர மற்றவங்களுடைய உடல் இருக்கவே செய்யாது. வேற ஒரு உலகத்தில் அந்த உயிர் ஆலமுல் அருவாகன்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் தான் அவங்க இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்ற நபிமார்களுடைய உடல் வந்து மண்ணு சாப்பிடாது, அது அதே மாதிரியே இருக்கும். அது இந்த உலகத்துலேயும் நல்லா நிரூபிச்சும் காட்டினான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க, மௌத்தா போன உடனே அன்னைக்கே அவங்கள அடக்கம் செய்யலை, அவங்க திங்கக்கிழமை வந்து இறந்து போகிறாங்க, அவங்கள புதன்கிழமை தான் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம காலத்தில் உள்ள மாதிரி ஃப்ரீசர் மாதிரியான ஒரு சாதனங்கள் அந்த காலத்தில் இல்லை. அப்போ திங்கக்கிழமை மூத்தா போனால் வந்து புதன்கிழமை கொண்டு அடக்கம் பண்ணுறாந்தா என்ன கதிக்கு ஆகும்? இப்போ நம்மளில் ஒரு ஆள் திங்கக்கிழமை மூத்தா போயிட்டார், அவரை அந்த செவ்வாய்க்கிழமை பூரா சும்மா வச்சுருந்து இந்த ஃப்ரீசர்லாம் இல்லாமல் ஐஸ் பெட்டிலாம் இல்லாமல் புதன்கிழமை கொண்டு அடக்கிறாந்தா அடக்கிற லெவலில் அது இருக்கும், கிட்டத்தில் யாராவது உட்கார முடியுமா, நாரி போயிடாது, அப்போவே அழுக ஆரம்பிச்சிடும், அவ்வளோ மோசமாக போயிடும், உடல்லாம் என்னவாயிரும், வீணாக போய்விடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண் சாப்பிடாது என்பதற்கு ஆதாரமாக மூணு நாள் வரைக்கும் இருந்து அதே மாதிரி ரசூல்லாவை பார்த்து அபுபக்கர் சொன்னாங்கல்ல, திவுத்த ஹையம் மையத்தா, உயிரோடு இருக்கும்போது வாசமாக தான் இருக்கிறீங்க, மௌத்தா போன பிறகும் வாசமாக இருக்கிறீங்க, இப்போ ஜனாசாவுக்கு பக்கத்துல எல்லாம் பத்தி சாம்பிராணி அத்தர் சென்றெல்லாம் துளிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் சொல்லிப்பாங்க, இப்போ ஃப்ரீசரில் வச்ச பிறகு அதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன், ஃப்ரீசர் இல்லாத காலத்தில் என்ன செய்வாங்க, நாலு மணி நேரம் ஆனவுடனே அது வாட்டுக்கு ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், அது தெரியக்கூடாதுங்கிறது தான் என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் பத்தியை கொளுத்தி வைப்பாங்க, ஒரு பக்கம் சாம்பிராணி வைப்பாங்க, ஒரு பக்கம் ஸ்ப்ரே அடிப்பாங்க, அத்தரை வாங்க விட்டு என்ன செய்வாங்க, அந்த மட்டி அத்தரை வாங்க விட்டு எல்லாம் பூத்தி விடுவாங்க, எதுக்காக வேண்டி அந்த வாசத்தை அமுக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்வாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை இறந்து, ஏன் அடக்க லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இறந்துட்டாங்களா இல்லையான்னு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, எப்படி அடக்கிறது, இறந்துட்டாங்கன்ட்டு எல்லாரும் ஒத்த கருத்துக்கு வந்தால் தான் கொண்டு அடக்கம் செய்ய முடியும், ஒரு சாரார் இறந்துட்டாங்கங்கிறாங்க, ஒரு சாரார் இழக்கலைங்கிறாங்க, சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது,
அது பைசலா பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், அதை வந்து லேட் ஆனதுனால புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்போ நம்ம அதில் என்ன வழங்குறோம், அப்போ திங்கள்லேருந்து புதன் வரைக்கும் அந்த அழுகாமல் கெட்ட வாட வராமல் ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி அவங்க இருந்ததுலேருந்து என்ன விளங்குது, உலகத்திலவே காட்டுறான்லாம் அவங்க உட நபிமாருடைய உடல் வந்து அது கெட்டு போகாமல் எல்லாம் பாதுகாப்பான். இறை தூதர்களுக்குன்னு கொடுத்த சிறப்பு இதுதான், அவங்க உடல் வந்து என்ன செய்யாது, மண் அரித்து சாப்பிடாது, அதுதான் அதுக்கு. அதனால் வந்து அரிக்கப்படாத உடல் பூராவுமே நபிமார் விளங்கிடக்கூடாது, நபிமார்கள் உடம்பை வந்து அரிக்காமல் எல்லாம் ஆக்கியிருக்கிறான். சில அத்தாட்சிக்காக வேண்டி ஃபிரவுனுடைய உடலை கூட பாதுகாத்து வச்சிருக்கேன் நல்லா சொல்லி காட்டுறான். ஃபிரவுனை மூழ்கடிக்கும் பொழுது எல்லாம் என்ன சொல்கிறான், பொல் யௌமன் உணர்ச்சி கேபி பதனிக்க, உன்னை உடலோடு நம்ம பாதுகாத்து வைப்போம், லி தக்கூன் லிமன் ஹல்ஃபக்கு ஆயா, பிந்தி வல்ல பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு உன்னை ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்குவதற்காக உன் உடலை நம்ம பாதுகாத்து வைப்போம் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த உடலை கூட எடுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இன்றைக்கி எகிப்துடைய அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது மாதிரி சில உடல்களையும் பாதுகாத்து வைக்கிறாங்க, அப்படி செய்வான்ல. ஆனால் நபிமார்கள் உடலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மண் திங்காத அளவுக்கு ஆக்கியிருக்கிறான். அதனால இதே உடலோடவும் உயிரோடவும் இருப்பாங்க, ஆனாலும் என்ன தான் அதில் கிடைக்கும், சலவாத்தை கொண்டு எடுத்து சொல்லுவாங்க. சலவாத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க, உங்களுக்கு இத்தனை பேர் சலவாத்து சொல்லியிருக்கிறாங்க, பல கோடி பேர் சலவாத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தகவல்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லப்படும் என்கிற செய்தியை நசையில் 1357 ஹதீஸ்னு பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா, சலவாத்து சலாம் வந்து அவங்களுக்கு போகிறது மீடியேட்டர் வழியாக, அதாவது மலக்குகள் வழியாக போய் சேர்கிறது, அவங்க காதை கொண்டு கேட்கறது கிடையாது. இங்கே உள்ள பேச்சு நேரடியாக அவங்களுக்கு கடத்தவே முடியாது, மலக்குகள் இந்த இடத்துல என்ன இருப்பாங்க, மலக்குகள் அவங்கெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு செகண்டில் ஒரு எத்தனை லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அவங்க போயிடுவாங்க மலக்குகள்லாம். அந்த ஃபாஸ்ட்டான ஒரு விரைவான உலகமாக இருக்கிறதுனால மெசேஜை கொண்டு கொண்டு என்ன செய்வாங்க, சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்று தான் நபிகள் நாயகம் சல்லாசத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஒரு சிறப்பு. அவங்க வந்து மற்றவர்களை விட வித்தியாசமாக உடலோடவே அவங்க இருப்பாங்க, இதே உடலோடவே இருப்பாங்க. இப்போ எத்தனை மகான் மற்றவங்க சகிதர்கள்லாம் இருப்பாங்க, தோண்டி பார்த்தோம்னா என்னவாயிரேன், ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல, அடக்கப்பட்ட இடத்துல. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்ற நபிமார்களும் அடக்கப்பட்ட இடத்துல பாடி எப்படி இருக்கும், அல்லாஹ் வந்து வேணும்னு நினைஞ்சிருக்கிறான் அந்த மாதிரி ஒரு தகுதியை கொடுத்துருக்கிறான் என்பதை இதிலிருந்து நம்ம பார்த்து கொள்கிறோம். அப்போ இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம ஜியாரத்து செய்கிறோம் இல்லையா, கபரு ஜியாரத்து, அதில் போய் சலான் சொல்கிறதை வைத்து கொண்டும் இவங்க என்ன செய்வாங்க, நம்ம சலான் சொல்கிறோமே, சலான் சொல்கிறாங்க யாருக்கு சொல்லுவோம், விளங்குற ஆளுக்கு தானே சொல்லுவோம், இது மாதிரியான வாதங்கள் எல்லாம் அந்த நேரத்தை சொன்னது அடிபட்டு போய்விட்டது. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பின்பற்றி தொழுத மக்கள் எல்லாம் அத்தஹியாத்தில் சலான் சொன்னாங்க, விளங்குறதுக்காக சொல்லலை. நேருக்கு நேரம் பேசுகிற மாதிரி சொல்வது எல்லாமே விளங்குறதுக்காக சொல்லணுங்கிறதுக்கு கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பால் குடிக்கிற குழந்தை இறந்து போய்விட்டது, இப்ராஹிம் இறந்தவொன்னே அழுகுறாங்க, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கும்பொழுது என்ன செய்கிறாங்க, இல்லை கண்கள்லாம் ரத்த கண்ணீர் வடிக்குது, உள்ளம்லாம் துடிக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட்டு இப்ராஹிமை பார்த்து பேசுகிறாங்க. ஓ இன்னால் இஃபிராக்கிக்க யா இப்ராஹிம் இல்லை மகசூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நம்ம கவலைப்படுறோம் அப்படிங்கிறாங்க. இது இப்ராஹிம்ங்கிற குழந்தையை நோக்கி பேசுகிறதா இதுக்கு அர்த்தம், இல்லை கவலையை மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த குழந்தையை நோக்கி பேசுகிற மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லிக்கொள்வார்கள். இது உலகம் பூரா உள்ளது, எல்லா மொழிகள்லையும் நேரடியாக பார்த்து பேசுறதும் ஒன்று இருக்கிறது. நேரடியாக பார்த்து பேசுகிற தோரணையில் நேரடியாக பார்த்து பேசுகிற நோக்கம் இல்லாமல் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதும் இருக்கிறது. இப்போ வந்து உதாரணமாக செத்துப்போன ஒரு சில தலைவர்கள் இருப்பாங்க, இப்போ திராவிட இயக்கத்துக்காரங்களுக்குன்னு சில அண்ணாதுரை பெரியார் இது மாதிரியான தலைவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க மேடையில் நின்றுக்கிட்டு அண்ணா அவர்களே முடியுமாங்க, அண்ணா அவர்கள் அவனுக்கு எதிரியும் கேட்காதுண்டு, அவன் எதுக்கு சொல்கிறான், அண்ணா அவர்களே நீங்கள் கட்டி காத்த இந்த இயக்கம் எங்கே போய்விட்டு பார்த்தீர்களான்னு இப்படி ஏதோ பேசுவாங்க மேடையில் நின்றுக்கிட்டு. அண்ணாவை கூப்பிட்றான்னு அண்ணாத்துறைக்கு விளங்கும்னு அவன் கூப்பிட்றான், அவன் அண்ணாத்துறைக்கு விளங்கும்னு கூப்பிட்றான்னு அவனும் நினைக்க மாட்டான், கேட்டுக்கிட்டு இருக்க மக்களும் நினைக்க மாட்டோம். என்ன நினைக்கிறானே, ஒரு மெசேஜ் இந்த தோரணையில் சொல்கிறான், நேரடியாக கூப்பிட்ற மாதிரி சொன்ன உடனே கேட்கணும்னு விளங்கிடக்கூடாது. விளங்காதுக்கெல்லாம் கூப்பிட்ற வழக்கம் இருக்கிறது, அதாவது உலகத்தில் வந்து விளங்கக்கூடியதை நோக்கி கூப்பிட்றதும் உண்டு, விளங்காததை நோக்கி கூப்பிடுறது என்ன செய்யுது உண்டு, உலகத்தில் சர்வசாதாரணமாக இருக்கிறது. இப்போ நான் ஒரு அனிபாவுடைய ஒரு பாட்டு கூட படிப்பார், என்ன படிப்பார், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுங்கிறாரு, தென்றல் காட்டை கூப்பிட்றாரா, தென்றல் காற்றேண்டா கூப்பிட்றதுன்னு செய்கிறாரு,
அப்போ தென்றல் காற்றுன்னு கூப்பிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? அந்த இவர் பேசுகிற பேச்சு வந்து தென்றல் காற்றுக்கு விளங்கும். இதுக்கு எல்லாரும் சொல்கிறது தானே, இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு மிகைப்படுத்தி ஒரு ஓமை நயத்தோடு சொல்வது தானே தவிர, தென்றல் காற்றை நில்லுன்னு தென்றல் காற்று அது நிற்கவும் செய்யாது, முதல் விளங்கவும் செய்யாது, அதுக்கு காதும் இல்லை, மனிதனுடைய பேச்சுக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் அதுக்கு இல்லை. அதை நோக்கி அவன் தென்றல் காற்றுன்னு கூப்பிட்றான். இது மாதிரி நிறைய இலக்கியங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு முடிவு செய்கிறதை விட தெளிவாக சொன்னதை வச்சு முடிவெடுக்க வேண்டியதான. செத்த ஆளுக்கு கேட்காது, கபூரில் உள்ள ஆளு கேட்காது, கபூரில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது. எங்களுக்கு என்ன எங்கள் மக்கள் என்ன கதி ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு ரசூல்மார்கள் சொல்லுவாங்களே, இதெல்லாம் தெள்ளத்தெளிவாக வந்து கேட்காதுங்கிறத சொல்லக்கூடிய ஆதாரங்கள் நிறைய நம்ம எடுத்து வச்சுட்டோம். அதை வச்சுக்கிட்டு விளங்கணுமே தவிர, ஒரு குழந்தை இருக்குது, இன்றைக்கி பிறந்த குழந்தை, இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு காது கேட்குமா? காதும் கேட்காது. நம்ம பேசுகிற பாஷையாவது புரியுமா? அதுவும் புரியாது. ஆனாலும் ஒரு தாய் என்ன செய்வா? குழந்தைக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சுவா, கண்ணேங்குவா, மணி ஏங்குவா. அவளுக்கு இது அவன் நினைக்க என்ன நினச்சிட்டு கேட்க மாட்டா? ஆமாம், நம்ம கண்ணேன்னு கூப்பிடுறோம், நம்ம பிள்ளைக்கு அது விளங்குது, விளங்கி அந்த பிள்ளை சந்தோஷப்படுதுன்னு நினச்சிட்டு அவள் கூப்பிடுவா? அவள் கண்ணே மணியேன்னு கூப்பிட்டா கூட, நேரடியாக கூப்பிட்டா கூட அவளுக்கும் தெரியும் நம்ம கூப்பிட்றது விளங்காதுன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கும் விளங்காது, நமக்கும் தெரியும், இருக்கிற பக்கத்தில் உள்ள அம்பட்டு பேருக்குமே தெரியும். குழந்தையை நோக்கி பேசிவிட்ட காரணத்தினால் இந்த குழந்தைக்கு காது கேட்குற தன்மை இருக்குன்னு வேணால் விளங்குவானா? அது விளங்குறதை நோக்கி பேசினால் விளங்குறதுக்கு பேசணும்னு எடுத்துக்கிறங்க. விளங்காத நோக்கி பேசுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேசலைன்னு புரிஞ்சுக்கிறணும். பணத்தை நோக்கி பேசுகிறோம், ஒரு ஜனாசாவை வச்சுக்கிட்டு நல்லா இருந்தீங்களே, நல்ல நல்ல சமூக பணிகள்லாம் செஞ்சிக்கலே, போயிட்டீங்களேங்கிறான் ஒருத்தன். அவர் விளங்கும்டா சொல்கிறான், அவர் சமூக பணி செஞ்சாருங்கிறத உலகத்துக்கு சொல்கிறான், அவ்வளவுதான். எதுக்கு சொல்கிறான்? மக்களுக்கு விளங்க வைப்பதற்காக வேண்டி அதை நோக்கி பேசுகிற மாதிரி என்ன செய்வது? சொல்வது. அதே மாதிரி நம்ம உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி இறந்து போனாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? இவர்கெல்லாம் அருள் செய்வானாக, உங்களை வந்து நல்ல உங்களை லக்கத் அக்ரமக்கல்லாஹூ, உங்களை எல்லாம் கண்ணியமாக வைப்பானாகன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறேன், அதே நீ சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் அவர் நல்ல நிலையில் இருப்பாரா கெட்ட நிலையில் இருப்பாரான்னு உனக்கு எப்படி இதை சொல்ல முடியும்னு கண்டிக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா அவரை நோக்கி பேசுனாங்களே, நம்ம பேசுனது ஒரு விளக்கம்னு சொல்லியே பேசுகிறாங்க? இல்லை, இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில் அந்த கருத்தை சொல்வதற்கு இப்படி சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இவருக்கு அருள் செய்வானாகன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை நோக்கி, பொம்பளைகளும் நிறைய செய்வாங்களே, வீட்டில் யாரா மூத்தா போயிட்டாங்கன்னா அவனை நோக்கி பேசுகிற மாதிரி தான் அவங்களோட ஒப்பாரியே இருக்கும். பொம்பளைகள் ஒப்பாரி எப்படி இருக்கும்? ஒருத்தன் மண்டையை போட்டான்னு சொன்னால் பொம்பளை எப்படி சத்தம் போடுவாங்க? சீதேவியில் அப்படி இருந்தியலை, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி அவன் நோக்கி தான் பேசுவாங்க. அப்போ அந்த பொம்பளை வந்து நம்ம பேசுகிற விளங்கும்னு சொல்லி அவள் ஒப்பாரி வைக்கிறா? எல்லா மதத்துலேயும் நம்ம ஆட்கள்லேயும் இந்த ஒப்பாரி வைக்கிற ஆளுக்கு இருப்பாங்க, மார்க்கத்தில் கிடையாது. அந்த ஒப்பாரி வைக்கிறவங்க அழுகுறவங்களாம் என்ன செய்வாங்க? அவனுடைய சாதனைகள்லாம் சொல்லி, என் கணவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தாருன்ட்டு அப்படி அப்படி அந்த மூன்றாம் படற்கையை பேச மாட்டாங்க, அவனை நோக்கியே பேசுவாங்க. நீங்கள் அது வாங்கி தர்றண்டியலை, இது வாங்கி தரலையே, வீட்டெல்லாம் எனக்கு எழுதி தந்தியலேம்பா, இதெல்லாம் விளங்கவா செய்யும் அவனுக்கு? விளங்கும்னு சொல்லி அவள் பேசுகிறா, விளங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுகிறான். அப்போ இது மாதிரி நேருக்கு நேரம் வந்து காற்றை கூப்பிட்றது, மலையை கூப்பிட்றது, நிலவே அப்படி நிலவே, நிலா நிலா ஓடிவா, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான், நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு வைக்கிறான். அப்போ நிலா நிலா ஓடிவான்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்ததுனால நாம் பேசுவது நிலாவுக்கு விளங்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தத்திலேயே வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு. அந்த அர்த்தத்தில் இந்த புஸ்தகத்தை எழுதுனா பிள்ளைகளும் நிலா விளங்கும்னு சொன்னச்சு அந்த பாடத்தை கேட்குது. சுற்றி இருக்கிற வாப்பா தாப்பனார் போயிட்டு என்ன சொல்லி கொடுக்குற பிள்ளைக்கு, நிலாவை கூப்பிட்ற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க, நிலாவுக்கு விளங்குமா அப்படின்னு நம்ம சண்டையாக போட்டோம். அந்த அர்த்தம் இல்லைன்னு நமக்கு தெரியும். நிலா நிலா ஓடிவான்னு அந்த வார்த்தையை பார்த்தா அப்படி தெரிஞ்சால் கூட சொல்கிறவனுக்கும் கேட்குறவனுக்கும் மக்களுக்கும் விளங்கும், இது நிலாவை பார்த்து பேசுறது கிடையாது. சும்மா ஒரு ஒரு சந்தோஷமாக என்ன செய்கிறது, கொஞ்சும் போதும் ஒரு செய்தியை சொல்லும் போதும் ஒரு ரசனைக்காக வேண்டியும் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செத்த குணத்தை நோக்கி பேசலாம், கட்டடத்தை நோக்கி என்ன செய்யலாம் பேசலாம். ஒரு ஊர் இருக்குது, ஊரை விட்டு போகும்போது இந்த ஊரில் நான் இருந்தேன், இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை விட்டு போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. சில பேர் ரமலானுக்கெல்லாம் வரவேற்பு கொடுப்பாங்க, ரமலானே வருக. ஆனால் ரமலானே ரமலாண்ட ஒரு ஆளா? அது வருகண்ட விளக்குமா? ரமலானுக்கு வழி அனுப்புவலா? அது மார்க்கத்தில் இல்லை. இவங்களே என்ன செய்யறான் கேட்கும்னு சொல்லக்கூடியவனே ரமலானுக்கு வரவேற்பு நடத்தினா வழி அனுப்பு நடத்துவான். 29 அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ரமலானை பயணம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் அனுப்புறதுக்குன்னு ஒரு துவா ஓதுவாங்க. நீ ரம நல்லபடியா போயிட்டு வா, நீ இருக்கு ரமலானே, நீ இருக்கும் பொழுது பள்ளிவாசலாம் நிறைந்து வழிந்தது இப்படின்னு பாட்டு படிச்சுட்டு எங்க ஊர்லாம் இதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கிறது.
இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு வழி அனுப்பு செய்வாங்க. எதை? ரமலான்கிற மாதத்தை அனுப்பி வைப்பாங்களாம். ரமலானுக்கு விளங்குமா? அப்போ ரமலானுக்கு விளங்காமல் ரமலானை கூப்பிட்றீங்க. சித்திரையை வைகாசியன்னு மாதத்தை கூப்பிட்றான், சூரியனை சந்திரனு கூப்பிடத்தான் செய்கிறான், நிலவே நீ என்னை நெருங்காதேங்கிறான், நிலா நிலா ஓடி வாங்குறான், நிழல் காட்டுங்கிறான், எல்லாத்தையும் கூப்பிடத்தான் செய்கிறான். மரத்தை கூப்பிட்றான், என்ன செய்கிறான், மயிலை கூப்பிட்றான், எல்லாத்தையும் குயிலை கூப்பிட்றான், எல்லாத்தையும் கூப்பிட்றான். இது மாதிரி நம்ம என்ன விளங்கிடுவோம்? அதாவது ஒரு உசுரோடு இருக்கிற மனுஷனை கூப்பிட்டா அவனுக்கு விளங்குறதுக்கு கூப்பிட்றான்னு விளங்கிடுவோம், வேற ஒன்று கூப்பிட்டா அந்த நோக்கத்தில் கூப்பிடலன்னு விளங்கிடுவோம். யாரை கூப்பிட்றாங்கிறத பொறுத்து அது முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்னைய நோக்கி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, நான் உசுரோடு இருக்கிற ஒரு ஆள், என்னை நோக்கி அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன விளங்கிறேன், ஓ நான் பதில் சொல்வதற்காக வேண்டி, எனக்கு விளங்குங்கிறதுக்காக வேண்டி இவர் சலான் சொல்கிறாருன்னு விளங்கிடுவேன். அதே நேரத்தில் வந்து ஒரு தென்றல் காட்டன் கூப்பிட்டா நான் விளங்கிடுவேன், இதுக்கு வந்து காற்றுக்கு காற்று கிடையாது விளங்காத, இது வேற ஏதோ அர்த்தத்தில் சொல்கிறான்னு விளங்கிடுவோம். அப்போ எதை கூப்பிட்றாங்கிறத பொறுத்து தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே தவிர, எல்லா இடத்துலையும் கூப்பிட்டா கேட்கும்னு அர்த்தம் செஞ்சிருந்தா அப்போ இப்போ டேஞ்சராக போயிடும். அப்போ நம்மளை மனநோயாளி ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருவாங்க, எல்லாம் கேட்கும்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிடுறேன், மண்டல் ஆஸ்பத்திரியெலாம் சேர்த்து விடணும், காற்று கேட்கும், மலைக்கு கேட்கும், குதிரை கேட்கும், கழுதை கேட்கும், நிலவுக்கு கேட்கும், அப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம், மண்டலாக தானே போயிடும். நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னா லூஸ் ஆக்கிடுவாங்க, அந்த நேரடி அர்த்தம் இதில் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், கபரில் போய் நம்ம நின்று பேசுகிறோம் என்று சொன்னால் அவங்கள நோக்கி பேசுகிற அர்த்தம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும், தாரகவுமின் மூமினீன், மூமின்களை உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, நீங்கள் அன்த்தும் சலஃபுனா, நீங்கள் முன்னாடி போய்விட்டீங்க, நகுனும் பில்லா சார், நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிக்கூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களோட வந்து சேரப்போகிறோம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிப்பினை பெறுவதற்காக சொல்லித்தந்தது. அவங்கள நோக்கி பேசுகிற துணியில் அது இருக்கிறது, அவங்கள நோக்கி பேசக்கூடிய துணியில் இருக்கிறதே தவிர நம்ம நோக்கம் அவங்கள நோக்கி பேசுவது இல்லை. எப்படி ரசூல் சல்லாசத்துக்கு அத்தஹியாத்தில் சொல்கிற சலாம் அவங்கள நோக்கி பேசுவதற்காக இல்லையோ, நம்ம சலாம் சொல்லும்போது ரசூல்லா கேட்டு நமக்கு பதில் சொல்லவில்லை, உசுரோட வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு பதில் சொல்லலைன்னு விளங்கி கொள்கிறோமோ அந்த மாதிரி விளங்கி கொள்ளணும். ஏன் அந்த மாதிரி விளங்குகிறோம், மூத்தா போயிட்டாங்கன்னா எல்லாம் முடிந்து விட்டதுன்னு ஆதாரம் இருக்கிறது, அவங்களுக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லைன்ற ஆதாரம் இருக்கிறது. ரசூல்லாவுக்கு தான் இந்த சலாத்தை எத்தி வைக்கிறதுக்கு ஆளை போட்டிருக்கிறான், நம்மளுக்கு நம்ம ஆப்பா முத்தாப்பாக்கெல்லாம் எல்லாம் போட்டு வைக்கல, இருந்தால் கூட இந்த செய்தியை கொண்டு சொல்லுவாங்கடாது நினைக்கலாம், அதுக்கெல்லாம் ஆளை எல்லாம் வந்து நியமித்து வைக்கலை அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விளங்குங்கிறத ஒரு ஆதாரம் நிற்குமா? இல்லை, தொடர்பு அடைந்து விட்டது. இதை வந்து நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொன்று இருக்கிறது, முத்தாப்பன ஆட்களை வந்து ஜியாரத்து செய்வாங்க, ஜியாரத்துங்கிற பேரில் என்ன செய்வாங்க, வந்து சந்திக்க போவாங்க, ஜியாரத்தில் குபர் கபரு ஜியாரத்துலாம் சொல்கிறோம்ல, இந்த ஜியாரத்துங்கிற வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறாங்க பார்த்தீங்களா. ஜியாரத்து, ஜியாரத்துனா என்ன, சந்திப்பு, சந்திப்புனா என்ன, உசுரோட உள்ள ஆளத்தான போய் சந்திக்க முடியும். நம்ம ஜியாரத்துனா ஒரு மனிதனை போய் நம்ம பார்க்கணும், அவரை சந்திச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மௌத்தா போன ஆளுக்கு அடங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு மார்க்கத்தில் என்ன பேர் கொடுத்துருக்கு, ஜியாரத்து என்ற பேரை கொடுத்துருக்கிறது. ஜியாரத்து என்றாலேயே உசுரோட உள்ள ஆளை சந்திக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது கபர் ஜியாரத்துங்கிற வார்த்தையிலிருந்து என்ன விளங்குகிறது, அவங்களுக்கு உசுறு இருக்குது, உயிரோட உள்ள ஆளை தான் நம்ம போய் சந்திக்கிறோம், அதிலிருந்து நம்ம வந்து அவங்க உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் கேட்பார்கள், நமக்கு எல்லா உதவியும் செய்வார்கள்னு ஒரு வியாக்கியான கொடுப்பார்கள். இதுவும் ஒரு பைத்தியகார்த்தனமான ஒரு வாதம் தான். ஏன்னு கேட்டால், ஜியாரத்துக்கு அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. இதை சொல்லி பெரிய பெரிய சுன்னத் ஜமாத்து உலமாக்கள்ங்கிறவங்கெல்லாம் இப்படிலாம் மக்கள்கிட்ட வந்து விளக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜியாரத்துக்கு அப்படியான ஒரு அர்த்தமெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. ஜியாரத்துங்கிறது வந்து இப்போ சந்திப்புங்கிறோம், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, எக்மோர் சந்திப்புன்னு போட்டிருப்பான், அது என்ன சந்திப்பு, ரயில் சந்திச்சுக்கிறது உனக்குதா, ரயில் தான் சந்திக்க, ரயில் ஜங்ஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறான், சந்திப்புன்னு வச்சுருக்கிறான். அந்த மாதிரி வந்து வேறு வேறு விஷயங்களுக்கும் சந்திப்புங்கிற வார்த்தையை வந்து சொல்கிறது தமிழ்லையும் இருக்குது, அரபிலையும் இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யசூர் குபா ராக்கிபன் ஒமாஷியன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளி வாசலுக்கு நடந்தும் வாகனத்தில் ஏறியும் ஒவ்வொரு வாரமும் அதை ஜியாரத் செய்வார்கள். குபா பள்ளி வாசனா என்னது, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களா, போன உடனே நேராக மதீனாவுக்கு போகலை, மதீனாவுக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி குபாங்கிற பகுதி, மதீனாங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முந்தின ஒரு ஏரியாவுக்கு பேர் குபா. அந்த இடத்துல போய் தங்கி அங்கே ஒரு பள்ளி வாசலை கட்டி கொஞ்ச நாள் இருந்து விட்டு தான் மதீனாங்கிற சிட்டிக்குள்ளே நினைஞ்சாங்க. இப்போ அங்கேருந்து வர்றோம்னு வைக்கலாம், இப்போ தாம்பரத்தில் இருந்துட்டு மெட்ராஸுக்கு வர்ற மாதிரி, ஆனால் தாம்பரம் மெட்ராஸ் கிடையாது, சென்னை மாநகராட்சி எல்லையில் வராது,
ஆனால் தாம்பரத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு சென்னைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மதீனாவுக்கு கொஞ்சம் வெளியே உள்ள ஏரியா தான் குபாங்கிறது. அதுதான் முத முதல்ல பள்ளிவாசல் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அங்கே தான் எல்லோரும் வந்தவங்களாம் அங்கே தான் அசம்பிளாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நகரத்தினுடைய முக்கிய பகுதிக்கு மதீனாவுக்கு வந்து ரெண்டாவதாக அந்த பள்ளிவாசல் கட்டினது. அதனால் அந்த குபாவில் இருந்த மக்கள் மீது ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிரியம் இருந்தது. வந்தோன்னே முத முதல்ல அவங்க தான் நம்மளை அரவணைச்சாங்க, இத்தனை வரைக்கும் ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க, ரொம்ப யார் எவருன்னு தெரியாத மக்களுக்கு நமக்கு ஆதரவாக இருந்தாங்க என்பதற்காக வேண்டி வாரம் தவறாமல் அந்த குபாவுக்கு போயிடுவாங்க. அந்த மக்களை பார்த்து அந்த பழைய காலத்துடைய இதுகளை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவங்களுடைய தரம் எவ்வளவுக்கு நில உயர்ந்த காலகட்டத்திலையும் கூட குபாவுக்கு போகிறத விட்டதே கிடையாது. வார வாரம் என்ன செய்வாங்க, அந்த குபா பள்ளிவாசலுக்கு போய் அங்கே உள்ள மக்களை எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க, சந்திச்சுட்டு வருவாங்க. இதை சொல்லும்போது இது முஸ்லீமில் 2474 ஹதீஸில் என்ன வருதுன்னா, குபாவை போய் சந்திப்பார்கள்னு வருது, ஜியாரத்து பண்ணுவார்கள்னு வருது. அதே ஜியாரத்து தான், கான யசூரு ஜியாரத்து பண்ணுவார்கள். எதை ஜியாரத்து பண்ணுவார்கள்? குபாவை ஜியாரத்து பண்ணுவார்கள். அப்போ குபாங்கிற அந்த இடம் வந்து கேட்குமா, அதுக்கு உசூர் இருக்குதா? குபாவைக்கு அது குபாவில் ஜியாரத்துங்கிற வார்த்தையை சேர்க்குறாங்கல்ல, கபூரில் ஜியாரத்துன்னு வச்சோம்னா கபூரில் உள்ளவங்களுக்கு உசூர் இருக்குன்னு விளங்குறீங்கன்னா, அப்போ குபாவில் போய் ஜியாரத்து பண்ணுவார்கள்னு அதுக்கு என்னென்னு விளங்கணும், குபாவுக்கு உசூர் இருக்குன்னு விளங்கணுமா இல்லையா? குபாவே எங்களுக்கு தலைவலியை போக்குங்க, குபாவே எங்களுக்கு ரிஸ்க்கை தாங்கன்னு கேட்பியா நீ? அஸ்ஸலாமு அலைக்கும் யா குபான்னு கூப்பிடுவியா? அப்போ குபாங்கிறதுக்கு வந்து ஒரு இடமாக இருக்கிற ஊர் அது. அந்த ஊரை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஜியாரத்து பண்ணுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் வரத்தான் செய்கிறது. அதே மாதிரி யசூருல் பைத் ஐயாம மீனா, மீனாவில் தங்கக்கூடிய காலத்தில எல்லாம் பைத்துல்லாவுக்கு காபத்துல்லாவை போய் ரசூலை ஜியாரத்து பண்ணி வருவார்கள். மீனாவில் தங்கி இருக்கிற காலத்தில் மீனாவில் இருந்துடாம பைத்துல்லாவை போய் என்ன செய்வாங்க, ஜியாரத்து பண்ணுவார்கள் வருது. காபத்துல்லாவை ஜியாரத்து பண்ணுவார்கள் வருது. இது வந்து நசையில் 2643 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஜியார் என்ன பாருங்கள், நேரடி போன ஆதாரங்கள் அள்ளி போட்ட பிறகும் மூத்தா போன ஆட்களுக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லை என்பதற்கு எவ்வளோ ஆதாரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை காட்டியிருக்கிறோம், நிறைய குரான் வசனத்தை காட்டியிருக்கிறோம், மூத்தா போனவங்களுக்கு உயிரோடு உள்ளவங்களுக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு காட்டியிருக்கிறோம். இவ்வளோ ஆதாரங்களையும் வந்து காது கொடுத்து கேட்காம பஞ்சு வைத்து அடைத்து கொண்டு என்ன செய்வார்கள்னா, அசல சலாம் சொல்கிறோமே அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னு இல்லை, அதை சுற்றி வளைச்சிக்கிட்டு அவங்க கருத்து நிலைநாட்ட பார்ப்பாங்க. ஜியாரத்துங்கிற வார்த்தை என்ன தெரிகிறது அப்படிம்பாங்க. ஜியாரத்துங்கிற வார்த்தை ஒன்றும் தெளிவாக தெரிகிறது, என்ன பைத்துல்லாவை ஜியாரம் செய்கிற மாதிரி, குபாவை ஜியாரம் செய்கிற மாதிரி, கபரையும் ஜியாரம் செய்கிறோம்னு சொல்கிறோம். ஜியாரத்துன்னா உசுறு உள்ளவங்களுக்கு தான் சொல்லணும் என்று எந்த விதமான ஒரு சட்டமும் கிடையாது. இதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸ் ஒன்று இது சம்மந்தமாக இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக. இதை வந்து பரவலாக எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஹதீஸை வந்து சொல்லக்கூடியவங்களே வந்து இது எங்களுக்கு விளங்கலைன்னு தள்ளி வச்சுருவாங்க. அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் இதுக்கு என்ன மீனிங்னு கேட்கும்போது அவனுக்கு வந்து சொல்ல முடியலை. அந்த மாதிரியான ஒரு ஹதீஸ் அது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், யாராவது எனக்கு வந்து மாமின் அஹதினியும் சல்லிம் அலைய, யாராவது எனக்கு சலாம் சொல்வார்களே ஆனால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யாராவது எனக்கு சலாம் சொல்வார்களே ஆனால் இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி, அல்லாஹ் வந்து என் ரூஹை எனக்கு திருப்பி தருகிறான், ஹத்தா அருத்த அலைஹி சலாம், அவனுடைய சலாமுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி என்னுடைய உயிரை அல்லாஹ் என்ன செய்கிறான், திருப்பி தருகிறான், நான் அவனுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அபுதாவூதில் 1745 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை சரியான ஆதாரபூர்வமான ஹதீஸு என்று வாதிடக்கூடிய அந்த மாற்று கருத்தில் உள்ளவர்கள் கூட இதை சொல்லுவாங்க. இது உள்ள நுழைஞ்சு கேள்வி கேட்டால் அப்படி ஓடி போயிடுவாங்க. இதில் என்ன இருக்குது, அதாவது ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக இருக்கிறாங்கன்னு வருது, அதில் ஒருத்தர் சலாம் சொன்னார்னா உசுரை எல்லாம் கொடுப்பானான், உசுரை கொடுத்தோன்னு என்ன செய்யணுமா, வலைக்கும் சலாம் சொல்லிட்டு மறை என்ன செய்ய எடுத்துக்கிடுவானான். அதாவது யாராவது சலாம் சொல்வார்களே ஆனால் என்னுடைய ரூகை எல்லாம் எனக்கு திருப்பி தருவான், நான் உடனே வந்து அவருக்கு பதில் சொல்லுவேன், பதில் சொன்னோன்னு ரூஹ மறை எடுத்துருவான், மறை யாராவது சலாம் சொன்னாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. இது வந்து நடைமுறையில் இது சாத்தியமாகுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் சலாம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சலாம் சொன்னால் இது கரெக்டாக வரலாம், ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு ஆள் போய் சலாம் சொல்லுவார்னு சொன்னால் இது கரெக்டாக வரலாம். ஒவ்வொரு நாளும் அத்தையாத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் இந்த செகண்டில் எங்கேயாவது அத்தையாத் ஓதி கொண்டிருப்பார்கள். எந்த செகண்ட் எடுத்தாலும் உலகத்தில் எந்த பாகத்திலேயாவது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தொழுகையில் இருப்பார்கள், அங்கே அத்தையாது ஓதி கொண்டிருப்பார்கள், அவங்க அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபியுன்னு சலாம் சொல்லி கொண்டிருப்பார்கள்னு கேட்டால், அப்புறம் ரூஹை கொடுத்துட்டு பதில் சொல்ல விட்டுட்டு மறுபடியும் எடுத்துருவாண்டா, அது எப்படி இது சரியாக வரும்?
இது வந்து ஆதாரபூர்வமான பல செய்திகளோடு மோதுற காரணத்தினால இதுக்கு வந்து மீனிங் புரியலை, மீனிங் லெசன் விட்டுருவாங்க சில ஹதீஸுகளை, அவங்களே இதுக்கு வந்து மீனிங் அர்த்தம் சொல்ல முடியலை. இதுக்கு என்னப்பா அர்த்தம் இது உன் சொல்லுபடி பார்த்தீங்கன்னு சொன்ன, அப்படி வச்சா கூட ரசூல்லாவுக்கு தான் இது வருது. ரசூல்லாவுக்கு சலான்னு சொன்னால் எனக்கு கேட்காது, எனக்கு மலக்குகள் தான் வந்து எத்தி வைப்பாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு நல்ல மலக்களை நியமித்தனான்னு சொல்கிறாங்க, அது வந்து நமக்கு புரிகிறது, அதில் எந்த குழப்பமும் இல்லை. எல்லாம் வந்து இவங்களே என்ன செய்கிறாங்கன்னு ரசூல்லா எப்பவும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு வேறு சொல்கிறாங்களா, அதில் கேள்வி வருது. அப்போ உயிரோடு இருக்கிறாங்கன்னு நீ சொன்னியப்பா, அது உடைக்கிற மாதிரி இருக்க, உயிர் இல்லாமல் இருக்கிறாங்க, உசுரை எல்லாம் கொடுக்குறான், சலான் சொல்லி முடிச்சோன்னு வேறு எடுத்துக்கிறான் மாதிரி, அது வந்து சொல்கிறது உங்களுக்கு முடியலை. இதை வந்து ஒரு மேம்போக்கான ஒரு ஆதாரமாக வைப்பாங்களே தவிர, இதில் ஒரு கேள்வியை கேட்டோம்னா ஆமாம் ஆமாம் சரிதான் அது, அப்போ எங்களுக்கு அதில் வந்து ஆதாரமாக வைக்க முடியாது என்று பின்வாங்கிக்கிடுவாங்க. நம்மளும் என்ன செய்வோம், இது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, இது வந்து இப்படி இருக்க முடியாது. எல்லா ஒரு செகண்ட்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் போய்கொண்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வாங்குறதுங்கிற மாதிரியான ஒரு டாபிக் என்ன செய்யாது இருக்காது. அதனால் அது வேறு விதமான உயிர், அந்த உயிருக்கு இந்த உயிருக்கு சம்மந்தம் கிடையாது. நம்முடைய சலாமை எல்லாம் எத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுத்துருக்கான் என்று இதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இதை தொடர்ந்து இப்போ இறந்தவர்களை பற்றி பேசின ஒரு காரணத்தினால, இந்த இறந்தவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு இவங்க கட்டணம் கட்டுவது அதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் இறந்துட்டார் என்று சொன்னால் அப்போ இறந்தவருக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ இவர்களாகவே அவங்கள மகான் என்று நினைத்து கொண்டு அவளியான்னு நினைத்து கொண்டு அங்கே போய் கேட்போம், அவங்களுக்கு விளங்கும், எங்களுக்கு பதில் தருவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. இது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதா? நல்லடியாரும் முதல்ல உனக்கு தீர்மானிக்கவும் முடியாது, நமக்கு எந்த வகையும் வராது. இவனா ஒரு ஆள் நல்லடியார் நினைக்கிறான், அப்புறம் அந்த கபரை கட்டுறான், அதை சுற்றி பில்டிங்கே கட்டுறான், அதில் வந்து எல்லா விதமான வழிபாட்டு தலங்கள் மாதிரி உள்ள எல்லா காரியத்தையும் அதில் செய்கிறான். இந்த காரணத்துக்காகவே நம்ம புறக்கணிச்சிடணும். அதில் அவர் மகானாகவே பெரியாராகவே இருந்தால் கூட இவ்வளோ அப்பட்டமான ஒரு மார்க்க துரோகமான காரியம் நடக்கும் பொழுது அது ஒன்றுக்காகவே நம்ம புறக்கணிக்க வேண்டும். அதை பற்றி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு நோய்வாய்ப்படுறாங்க, அந்த நோயிலேருந்து அவங்க குணமடையவே இல்லை, அந்த நோயிலே எப்படி நினைஞ்சிட்டாங்க மூத்தாகி விட்டார்கள். அந்த கடைசி நோய் நேரத்தில் வந்து அவங்க ஒரு ஈரமான துண்டை வச்சு என்ன செய்வாங்க, மேலே போடுவார்கள், மரம் எடுப்பார்கள். அது மாதிரி அந்த வெப்பம் ஜாஸ்தியாகி இருக்கும்போது அவங்க தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்கிறாங்க, உட்காந்துக்கிட்டு லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நசாரா, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். காரணம் என்னவென்றால், இத்தகது குபூர் அம்பியாயும் மசாஜித், இவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களை வந்து மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கி கொண்டார்கள், அதனால அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு இறங்குறதுங்கிறாங்க. இது உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அவங்களுடைய மரண தருவாயில் இதை ஒரு முக்கிய எவ்வளோ கஷ்டப்பட்டு துண்டு தாங்க முடியாமல் துண்டை தூக்கி போடுறாங்க, போட்டால் வேர்க்குது, எடுத்தால் குளிருது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கஷ்டத்துக்கும் வேதனைக்கு மத்தியில் இருக்கும் பொழுதே இதை வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவங்க நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொன்னார்கள்னா, யுஹதீரு மாசனவு, அவர்கள் செய்த அந்த கெட்ட செயலை எச்சரிப்பதற்காக வேண்டி சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை புகாரியில் 436, 3454, 4444, 5816, இதில் எல்லாம் நம்ம பார்க்குறோம். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த எச்சரிக்கை என்ன, இறந்தவருக்கு நீ வந்து ஆற்றல் இல்லை ஒன்று கேட்க முடியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல அது இறந்தவருக்கு கபர் ஜியாரத்தில் அடங்குமான்னு பார்க்கணுமா இல்லையா. கபர் ஜியாரத்து ரசூலுல்லாஹ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அது கபர் ஜியாரத்துக்கு பண்ணுறாங்க. அந்த கபர் வந்து மார்க்கம் சொன்ன முறையில் இருந்தால் தானே அது கபர் ஜியாரத்து ஆகும், மார்க்கம் தடுத்த முறையில் அது இருக்குமே ஆனால் கபர் ஜியாரத்து அது ஆகுமா. இப்போ கல்யாணம் பண்ணுறா ஒருத்தன், கல்யாணம் பண்ணும் பொழுது ஆடல் பாடல் கச்சேரி கும்மாளம் வரதட்சணை என்னென்னலாம் இரு மாவிளை தோரணும் இது மாதிரி வந்து தாலி இதெல்லாம் என்ன செய்கிறான், வாழை மரம்லாம் நட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணுறான்னு சொன்னால் அது சுண்ணத்தான கல்யாணம் ஆகுமா, அது சுண்ணத்துக்கு மாற்றமாக இருக்கணும். புறக்கணி கல்யாணங்கிற சுண்ணத்தாக இருந்தாலும் அது எப்போ சுண்ணத்தான ஒரு காரியம் ஆக முடியும், அது நடக்கிற எல்லா விதங்களும் சுண்ணத்துக்கு உட்பட்டு இருந்தால் தான் சுண்ணத்தான கல்யாணம் ஆக முடியும்.
அப்போ கபரை போய் ஜியாரத்து செய்வது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தாலும் எந்த கபருக்கு போகலாம், அந்த கபரு மார்க்கம் சொல்ற முறையில் இருந்தா தான் அது கபரு. மார்க்கம் சொல்ற முறையில் இல்லைன்னா அது மார்க்கத்தில் கபரே கிடையாது, அது அது வழிபாட்டு தலத்தில் சேர்ந்துடும், கபரில் சேராது. அப்போ ரசூல் சல்லா என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குதுங்கிறாங்க. கபூரில் வந்து லானத்து இறங்காது, அங்கே போனால் ஆகிரத்துடைய நினைவு வரும்ண்டாங்க, மறுமையிட யாவும் வரும்னு சொன்னாங்க. அது கபூருக்கு போகிற ஜியாரத்துடைய நோக்கம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குதுங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுண்டா, இது இதுலேயே இன்னொரு அறிவிப்பில் உலவுலா தாலிக்க இல்லை அப்ரசூ கபரஹூக், இப்படி ரசூல் சல்லா அலி செல்லம் எச்சரித்திருக்காவிட்டால், ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க இந்த செய்தி அறிவித்து விட்டு, இது ஏன் இந்த நேரத்தில் சொன்னாங்க தெரியுமா, மனைவிக்கு தானே தெரியும், கடைசி நேரத்தில் எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், லவ்லா தாலிக்க இப்படி ரசூல் சல்லா அலி செல்லம் எச்சரிக்கை பண்ணாமல் இருப்பார்களே ஆனால் இல்லை அப்ரசு கபரஹு, அவங்களுடைய கபரை உயர்த்தி கட்டி இருப்பார்கள், ஹஷிய அன் யுத்தகத மஸ்ஜிதன், அது மஸ்ஜிதாக மாறிவிடும் என்று ரசூல்லா பயந்தார்கள். தன்னுடைய அடக்கத்தலம் ஒரு உயர்த்தி கட்டப்பட்டு அது ஒரு வழிபாட்டு தலமாக மாறக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த சமுதாயத்தை சொல்லி காட்டி எச்சரிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் இன்னும் மௌத்தா போயிட போகிறோம், நெக்ஸ்ட்டு வேலை இதான் நடக்கும், மௌத்தா போனோம்னு அடுத்து என்ன காரியத்தை செய்வாங்க, உலகம் பூரா இறந்து போன உடனே இந்த நோய் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இந்த நோய் வந்து ஏகத்துவத்தில் இருப்பாங்க, ஏகத்துவத்திலேருந்து வெளியேறுவதற்கு இந்த ஏகத்துவத்தையே ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். ஏகத்துவத்தை வெளியேறுவதற்கு ரசூல் சல்லாசத்தையே பயன்படுத்துவார்கள். அப்போ ரசூல்லா ஏகத்துவத்தை நிலைநாட்ட வந்தாங்க, ஒழிக்க வரல, ஏகத்துவத்தை ஒழிக்கிறதுக்கு இவர்கள் என்ன செய்வாங்க, இதே மாதிரி பயன்படுத்தி, இது மனிதனுக்கே உள்ள ஒரு நோய், அதனால ரசூல்லா பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த நோயை கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், மூசா நபியுடைய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த நோய் நம்ம எல்லாத்தையும் இருக்குது, நபிமார்களுடைய உண்டாக்குற சமுதாயமாக இருந்தாலும் சரி, நபிமார்கள் வாழுகிற காலத்தில் கூட இந்த தௌஹீதை விட்டு தடம்புரல் தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய உள்ளங்களை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், குழப்பத்தில் வைத்திருக்கிறான். அப்போ மூசா நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஃபிரௌனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண உடனே ஃபிரௌன் அழிக்கப்பட்டுட்டானா, எப்படி அழிக்கப்படுறான், அதிசயமான முறையில் அழிக்கப்படுறான். ஃபிரௌனுடைய கொடுமையெல்லாம் தாங்க முடியாமல் ஊரை விட்டு ஓடுறாங்க, அவன் விரட்டிக்கிட்டு வர்றான், கடலை வந்து அல்லாஹ் பிளக்க வைக்கிறான், மூமீன்கள் பூரா மூசா நபி கூட்டத்தார் பூரா அந்த பக்கம் போயிடுறாங்க, இவன் பூரா உள்ளக்கு வந்து மாட்டி கடலில் அழிஞ்சு போயிடுறான். அப்போ இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை ஒருத்தன் பார்த்தால் அவனுடைய ஈமானில் ஒரு டவுட் வருமா, அவன் ஈமா ஆட்டம் காணுமாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்த்தோன்ட்டு வைங்க, நமக்கு கடுகளவு சந்தேகமாவது வருமா. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு எதிரி, ஒரு துப்பாக்கி ஒருத்தவங்க உங்களை சொல்கிறான், யாரே தௌஹீதை எதிர்க்கிறக்கா துப்பாக்கினால சொல்கிறான், ஒரு குண்டு உங்கள் மேலே படுது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நம்ம இருக்கான் கரெக்ட் நினைப்பீங்களா இல்லையா, ஒரு பார்ட்டிஷன் வச்சு 40 பேர் உங்களை பண்ணு சொல்கிறாங்க, ஒரு குண்டு கூட உங்கள் மேலே பட்டா கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது, பெசாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீ, இப்படி ஒருத்தன் இருந்தோன்னு வைங்க, அவனுக்கு தௌஹீதோடு மாறுவானா, நம்ம கொள்கை எவ்வளோ உறுதி, துப்பாக்கி ஏதாவது செய்ய முடிஞ்சா அப்படின்னா அவனுக்கு மாறவே மாட்டான், ஒரு காலத்துலேயும் மாற மாட்டான், அந்த மாதிரியான ஒரு உறுதியை கொடுக்கும். இந்த சம்பவம் இது உறுதி கொடுக்குற சம்பவமா இல்லையா, அல்லாண்ட யாருன்னு அப்போ தான் கண் முன்னாடி பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, சும்மா ஒரு கைத்தடியில் அடிக்கிறாரு, அப்படி ரெண்டா கடல் வந்து பிளக்குறது, கடலுக்குள்ளே பாதை, அதுக்குள்ளே எப்படி என்ன செய்கிறான், பாதைன்னு எப்படி பாதை, அதெல்லாம் சொல்லி காட்டுறான், காய்ந்து போன நிலப்பரப்பாக இருந்துச்சுங்கிறான், தண்ணி அப்படி நிப்பாட்டி வச்சு உள்ளுக்கு சேர செய்யணும், சதுக்கு சதுக்கு நினைச்சுன்னு வைங்க, ஓடக்கூட முடியாது, அதில் வந்து லா தகாஃபு தரக்கன் உலா விசாங்கிறான்ல, அதில் மூழ்கி போயிடும், நீ பயப்பட வேண்டியதில்லை, எல்லாம் காஞ்சி மாதிரி காய்ந்து போன தரையாக இருக்கும், ஓடி போயிடலாம். இந்த மாதிரி ஒரு பேர் அதிசயம் வந்து நடந்திருக்குமையானால் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அந்த பனி இஸ்ராயல்களுக்கு எப்படி இருக்கணும் நம்பிக்கை, அல்லாஹ் அல்லாஹ்தான் அப்படின்னு வரணுமா இல்லையா, இவ்வளோ அதிசயம் நடந்தவுடன் வெளியே போயிட்டாங்களா, கடல் விட்டு வெளியே போயிட்டாங்க, போனால் அங்கே ஒரு கூட்டத்தார பார்க்குறாங்க, இப்போ தான் அல்லாஹ் அல்லாண்டா யாருன்னு பார்த்துட்டு வர்றாங்க, இப்போ தான் அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, பவர் என்ன, அவன் நினச்சான்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்வான், அல்லாஹ் மட்டும் போதும் என்பதை கண்கூட பார்த்து விட்டு கடல் விட்டு வெளியே வந்தால் அங்கே இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், பல தெய்வங்களை வணங்கணுன்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவங்க வந்து மூசா நபிட்ட கேட்குறாங்க, இவங்களுக்கு மட்டும் ரொம்ப கடவுள் இருக்குது, நமக்கு மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது, இவர்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய ஆக்குங்கிறான். யார்கிட்ட கேட்குறான், மூசா நபிட்ட கேட்குறான், இது அவன் நம்மளுக்கு மட்டும் என்ன ஒன்றே எப்படி இருக்கு, கொஞ்சம் ஆவசனா பி பனி இஸ்ராயிலல் பஹ்ர, இஸ்ரவேல் மக்களை கடலை கடக்க செய்தோம், கடல் கடந்த பிறகு தான் இதை கேட்குறனால கலைஞர்னு,
இஸ்ராயல் மக்களை கடலை விட்டு கடக்க செய்தோம். அத்தவலா கோமின் யாக்கிஃபூனால் அசனாமில் லகும், தங்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு மக்களை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு காலுவர்கள் சொல்கிறார்கள், யா மூசா, மூசாவே, இஜ் அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா, இவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுள் உண்டாக்கி கொடு, நமக்கு மட்டும் என்ன ஒன்று, அவனுக்கு மட்டும் என்ன ரொம்ப அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, இன்னக்கும் கவுமுன் தஜிகளும், மடக்கூட்டமாக இருக்கிறீங்களா மூசா நபி சொல்கிறாரு. இப்போ தானே அல்லாஹ் யார்ந்து காட்டியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வல்லமை கண் முன்னாடி பார்த்துப்பட்டு அல்லாஹ் பத்தாதுங்கிறிய, இது கல்லு மண்ணும் ஒரு சக்தியும் இல்லை நிரூபிச்சாச்சு, இவ்வளவு பெரிய அதிசயத்தை கண் முன்னாடி பார்த்துட்டு வந்து இப்படி பேசுறீங்களான்னு கேட்குறாங்க. இதுதான் மனுஷனால விளங்கிடும், கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இது மாதிரி என்ன அதிசயத்தை பார்த்தாலும் தடம் புரண்டுருவான். எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், ஏகத்துவத்திலேருந்து வெளியேறக்கூடிய ஒரு வழி எப்போ கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்கான் ஒருத்தனும். ஏதோ ஒரு பிடிமானத்தில் வந்துடுறான், திருப்பி திருப்பி சொல்லாமல் இருந்தோன்னு வைங்க, ஏகத்துவத்தை போதிக்காமல் இருந்தோன்னு வைங்க, அப்படியே படிப்படியாக என்ன செய்வான், கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் கிளம்புனாங்க. அவன் எவனாச்சும் அந்த கொள்கையில் இருக்கிறானா, கடவுள் இல்லை, நாங்கள் பகுத்தறிவாதி, கள்ளத்தனமாக போய் சாமியை கும்பிட்றாங்க, கள்ளத்தனமாக, உருத்தம் கூட கிடையாது. அப்படி சொன்ன கொள்கையில் உள்ளவன் உருத்தம் கூட அப்படி இருக்க முடியலை. அதே மாதிரி தான் இந்த ஏகத்துவத்தில் உள்ளவர்களும் ஒழுங்கான முறையில் அந்த போதனைகளை திருப்பி திருப்பி நம்ம வந்து உருப்போட்டு கொண்டு இல்லை என்று சொன்னால், இந்த மாதிரி மூசா நபி காலத்தில் மாறின மாதிரி மாறி விடுவார்கள். மூசா நபிகிட்ட போய் எங்களுக்கு ரொம்ப கடவுள் தாண்டு கேட்டான்ல, அது 7வது அத்தியாயம் 138வது வசனம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஹுனைன் போர்களுக்கு ஹுனைனுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்தை பார்க்குறாங்க, அது வந்து புனித மரம், அந்த மரத்துக்கு வந்து தாத்து அன்வாத்துன்னு மரத்துக்கு பேர் வர வச்சுக்கிறாங்க, அவங்க வச்ச பேர் தாத்து அன்வாத்துங்கிற ஒரு மரம். அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த மரத்தில் கட்டி தொங்க போடுவார்கள். தொங்க போட்டுட்டு எடுத்துக்கிட்டு போனால் வெற்றி நிச்சயம், அதை வெற்றி கொடுப்பதற்கான ஒரு மரம் அது. இவங்க வாள்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த வாளை சும்மா எடுத்துகிட்டு போனால் தோற்று போயிடுவோம், அந்த மரத்தில் கொஞ்ச நேரம் கட்டி போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த மரத்தில் கட்டினால் கண்டிப்பாக என்ன செய்யும், நிச்சய வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கிறது. பாருங்கள், யார் கேட்குறா, இது மூசா நபி ஆளுக்கு தான் இப்படி கேட்டாங்க நம்ம நினைக்கிறோம், இது சஹாபாக்கள், ரசூல்லாவோட போகிறது யார் போவா, சஹாபாக்கள் தானே போகிறாங்க. சஹாபாக்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க, யார் ரசூலல்லா இஜல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலகும் தாத்து அன்வாத், இவங்களுக்கு மட்டும் புனித மரம் இருக்கிற மாதிரி நமக்கு இல்லாமல் இருக்குது, நமக்கு ஒன்று உண்டாக்குங்க, நம்மளும் இதே மாதிரி நமக்கு ஒரு மரம் வேணும், நம்மளும் இதே மாதிரி இதெல்லாம் கட்டி தொங்க போடணும். அப்போ நமக்கு மட்டும் இல்லாமல் இருந்த கூடலாம் அப்படி தானே வருது, அவனுக்கு மட்டும் தேர் இருக்கு நமக்கு இல்லையே அப்படின்னு அஜர்த்து மாற்ற கேட்டவனே சந்தன கூட எடுத்துக்க அப்படின்னு சொன்னார்ல அஜர்த்து, அந்த மாதிரி இந்த நோய் வந்து இப்போவும் இருக்குது. சகாபாக்கள் கேட்குறாங்க, எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத்துங்கிற மரம் வேணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவன சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு ஆச்சரியப்பட சுபஹானல்லாஹ்ங்கிறாங்க, என்னடா இது எப்படி உண்டாக்கி இருக்கிறோம் மக்களை, இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறோம், நம்ம கிட்டே வந்து அவங்களுக்கு மாதிரி எங்களுக்கு இந்த ஆண்டு கேட்டால் எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹாதா கமா கால கௌமு மூசா, இது மூசா நபி சமுதாயத்தவர்கள் சொன்னார்களே, அவர்களுக்கு பல கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பல கடவுளை உண்டாக்கித்தான் கேட்டார்களே, அச்சு அசல் அப்படியே இருக்குப்பாங்கிறாங்க. அதே மாதிரி கேட்குறீங்களப்பா, இதைத்தானே இப்போ அங்கேயும் கேட்டாங்க, மூசா நபி சமுதாயத்தவர்கள் மூசா நபிகிட்ட என்ன கேட்டாங்களோ அது அப்படியே ஏன்ட்ட வந்து கேட்குறீங்களே, இதை ஒழிக்கத்தானே நான் வந்திருக்கிறேன், என்னையும் வச்சுக்கிட்டு அது மாதிரி மரத்தை உண்டாக்க சொல்கிறீங்களே என்று கேட்டுவிட்டு, ஒல்லதி நஃப்சீபி எதிகி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறது அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ல தர்க்கபுன்ன சுனன மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் எந்தெந்த வழியிலெல்லாம் போனார்களோ அதில் தான் நீங்களும் போவீங்க, அவன் மூசா நபி சமுதாயத்தில் எவனா செஞ்சான்னா நீங்கள் நாளுக்கு பேர் செய்யத்தான் செய்வீங்க, அதே மாதிரி தான் சிந்தனை ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதே மாதிரி அது அங்கே வந்தது கூடுதல் காரணம் விளங்குதா, இப்போ அது அப்படியே வரும், ஜீன் கடத்திக்கிட்டே இருக்குது, அந்த மரப்பணு வந்து அதே மாதிரி மூசா நபிகிட்ட இருந்த அந்த மரப்பணு அப்படியே கடந்து இங்கேயும் வருது, ஜெயிக்கணும் நம்ம, அது வென்று எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி சொன்னார்கள் இந்த திருமதியில் 2106வது ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ இதில் அந்த ஏகத்துவ கொள்கையிலேருந்து வெளியே போகிறதுங்கிற ஒரு இருக்கிற காரணத்தினால தான் இப்படியே மனிதனுடைய ரத்தத்தில் ஊறி போய் கிடக்கிறது, இப்படி போயிடுவாங்க, விடக்கூடாது என்பதற்காகத்தான் மரண நேரத்தில் இந்த எச்சரிக்கை. மரணிக்கும் பொழுது இனிமேல் இவங்க ஏகத்துவத்துட்டு போகிறதா இருந்தால் நம்ம கபரை வச்சு தான் போக முடியும், நம்ம கொள்கையை வச்சுட்டு போக முடியாது, குரானை வச்சுட்டு ஏகத்துவத்துட்டு போக முடியாது, நம்முடைய பொன்மொழிகளை வைத்து கொண்டு ஏகத்துவத்தோடு திரும்ப முடியாது. ஏகத்துவத்தை விட்டு இந்த மக்கள் வெளியே போவதாக இருந்தால் நம்மளை அடக்கம் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறாங்கிறதுலாம் அடங்கி இருக்கிறது.
நம்ம கபூரில் தான் எல்லாமே நடக்கும், நடக்கிறதா இருந்தால் முன்னாடி பார்க்குறாங்கல்ல யகூதிகள் எப்படி இந்த கபரை கட்டி கொண்டு பல தெய்வ வணக்கம் உள்ளவர்களாக மாறிட்டார்கள் கண் முன்னாடி பார்க்குறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா மரணத்திற்கு முன்னாடி கடுமையாக எச்சரிக்கணும் என்று சொல்லி அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, ஹஷிய அய்யுத்தகத மஸ்ஜிதா, நம்முடைய வணக்க நம்முடைய அடக்கத்தலம் மஸ்ஜிதாக வழிபாட்டு தலமாக ஆகிவிடக்கூடாது என்று பயந்து தான் இது சாபம் இறங்குறது என்று சொன்னார்கள். பயந்து தான் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தி புகாரியில் 1330, 1390, 4441 இதில் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, லானத்து இறங்குதுங்கிறத விட வேற ஒரு வார்த்தையும் அதை பயன்படுத்துகிறாங்க, காத்தலல்லாஹுல் யஹூத், யகூதிகளுக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்கிறான், காத்தலனா யுத்தம் செய்கிறான், யகூதிகளுக்கு எதிராக அல்லாஹ் யுத்தம் செய்கிறானா, எதுக்காக யுத்தம் செய்கிறான், இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள், வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள், அதனால் அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் வந்து போர் செய்கிறான், வட்டிக்கு எதிராக அல்லாஹ் போர் செய்வதாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய மக்களை யாராவது தடுத்தால் அவங்களுக்கு எதிராக நான் வந்து போர் செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி லிஸ்ட்டில் இதுக்கும் சொல்கிறான், என்ன சொல்கிறான், யார் வந்து நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களை ஆக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்னுடைய அடக்கத்தலத்தில் அது மாதிரி பண்ணினீங்க, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் சண்டை, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் போர், அல்லாஹ்வோடு போர் செய்ய தைரியம் இருந்தால் எனக்கு ஒரு அடக்கத்தலத்தை எழுப்பி அதை வந்து தர்காவாக்கிக்கிறங்க என்று எச்சரிப்பதற்காக இந்த வார்த்தையும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வோடு யுத்தம் செய்யாதீர்கள். புகாரியில் 437 அது சில இதை பார்க்குறோம். அதே மாதிரி ஓ இன்னமன் காண கபலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் காணும் எத்தகைதூன குபூர் அம்பியாயும் சாலிகையும், இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் அது நபிமார்களுடைய கபரை தான் அப்படி செய்யக்கூடாது, அது மற்றவங்க கபரை செய்யலாம், இப்படி உள்டா வழங்குறாங்க, நபிமார் கபுரையே செய்யக்கூடாதுன்னு அடுத்தவனு செய்யலான்னு வழங்கலாமா, யாராவது அறிவுள்ள வேணாச்சும் வழங்குவானா, நபிமார்கள் கன்ஃபார்மாக அவங்க இறையடியார்கள், கன்ஃபார்மாக நல்லடியார்கள், கன்ஃபார்மாக இறை நேசர்கள், அவங்கள இறை நேசர்கள்ன்று கன்ஃபார்மாக தெரியும் போது ஒரு தர்கா கட்டினாலாச்சும் ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கே லானத்து இறங்குது என்று சொன்னால் நீ கட்டியிருக்கிறாள்லாம் அவுளியாவா நபியா, கண்டிப்பாக இறைநேசரா, ஒரு சைத்தானை கூட நீ வந்து அவுளியா நினச்சவனா சொல்லிட்டு போயிருந்தான்னா கீழே கிடக்கிற சைத்தானா கூட இருக்கலாம், நல்லவர்களாகவும் இருக்கலாம், அது அல்லாவுக்கு தான் தெரியும், மறுமையில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம அவுளியா நினைத்த ஆட்களில் எத்தனை பேர் அவுளியாவாக இருக்கிறாங்க, நம்ம அவுளியா நினைத்தவர்கள் எத்தனை பேர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்து நம்மளாம் ஏமாந்து அவுளியா நினச்சிருக்கிறோம் என்பதெல்லாம் அங்கே போய் நிற்கும் போது என்ன செய்யும் வெளிப்படும். அப்போ நபிமார்களுக்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னால் நல்லடியார்களுக்கு கட்டக்கூடிய எப்படி கட்டுறதுன்னு சொன்னால் அடிபட்டு போயிடுது, வேற ஆளுக்கு எப்படி கட்டுவீங்கன்னு கேட்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நபிமார் கட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், நபிக்கு மட்டும் வந்து கூடாது, அவங்கள வந்து கடவுள்னு ஆக்கிப்படுவாங்க, கீழே உள்ள மக்களெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க, அதனால தாராளமாக கட்டிக்கலான்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையும் போட்டு இறுக்கி போடுறாங்க, என்னென்ன ரூட்லெலாம் வருவாங்களோ உளருவாங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி எப்படி சொல்கிறாங்க, இன்ன மண்கான கபலக்கும் காணு எத்தகைதூன குபூர் அம்பியாயும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்களையும் ஓ சாலிகையும் சாலிகானவர்களுடைய கபர்களையும் நல்லடியார்கள் கபர்களையும் ரெண்டையும் சொல்கிறாங்க, நபிமார்களுடைய கபர்களையும் நல்ல மக்களுடைய கபர்களையும் மசாஜித வழிபாட்டு தலங்களாக தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள், அலா உங்களை எச்சரிக்கிறேன், ஃபலா தத்தகைதுல் குபூர மசாஜித், கபர்களை சமாதிகளை மஸ்ஜிதுகளாக தர்காக்களாக ஆக்கிவிடாதீர்கள், இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக்க, இதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், நபியாக இருந்தாலும் கட்டக்கூடாது நல்லவன் நீ நினைச்சாலும் கட்டக்கூடாது, அப்படி தான் முன்னாடி உள்ளவர்கள்லாம் செய்து விட்டார்கள், இந்த மாதிரி செய்வதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன், இன்னி அன்ஹாக்கும் அன்தாலிக்க, இந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறேங்கிறாங்க. இது முஸ்லீமில் வந்து 827 ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அகமதில் ஒரு அழகான இந்த மெசேஜை பற்றி இதே செய்தியை பற்றி முசனது அகமதில் அழகான வார்த்தை வருது, ஆஹிரு மாத்த கல்லமபிஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கடைசியாக செய்த எச்சரிக்கை இதுதான், கடைசி கடைசியாக அவங்க செஞ்ச எச்சரிக்கை என்ன இதுதான், என்ன எச்சரிக்கை, வாலமும் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஷிராரன்னா சில்லதீன இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமார்களின் அடக்கத்தலங்களை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக தர்காக்களாக பள்ளிகளாக யார் ஆக்கிவிட்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படைப்புலேயே மகா கெட்டவர்கள் என்பது அறிந்து கொள்ளுங்கள்,
அல்லாஹ் படைச்ச படைப்புலைய ஃபிரௌன் அபுஜஹில் கெட்டவன், அதை விட கெட்டவன் இவன். யாரு? நபிமார்கள் வந்து இது ஒழிக்க வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு தொலைஞ்சிட்டு போயிட்டான். ஃபிரௌன் அபுஜஹில்லாம் போயிட்டு நபிமார்களை வைத்து கொண்டு அவன் சிறுக்கை உண்டாக்கல, தன்னை கொண்டே அவன் சிறுக்கை உண்டாக்கிக்கிட்டான். ஆனால் நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க? இதை ஒழிக்கிறதுக்கு வந்தாங்க. சிறுக்கை வந்து ஒழிக்க வந்தார்கள். அவங்கள வச்சுக்கிட்டே சிறுக்கு பண்ணா அது எப்படி சரியாக வரும்? அது கொடுமையான குற்றம் தானே. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நபிமார்களை வைத்து கொண்டு எவன் வந்து மஸ்ஜித் ஆக்கிவிட்டானோ அவங்களுடைய கபரை, அவன் தான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களே மகா கெட்டவன் என்று சொல்லி வந்து முஸ்னத் அகமதில் 1599 ஹதீஸில் இருக்கிறது. அதை விட உம்மு ஹபீபா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா அவர்களும் இன்னொரு மனைவி உம்மு சலமா, அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அபிசீனியாவில் அவங்க பார்த்த ஒரு வழிபாட்டு தலத்தை பற்றி வர்ணித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம வழிபாட்டுலாம் எப்படி இருக்குது? மதீனாவில் கீழே மண், மேலே தட்டு பந்தல், அதான் பள்ளிவாசை. ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிவாசை என்னது? கீழே புறம் மண் தான் இருக்கும், மேலே புறம் என்ன இருக்கும்? தட்டு பந்தல் இருக்கும், வெயிலும் தெரியும், மழை பெஞ்சாலும் உள்ள ஒழுகும். இதுதான் ரசூலுல்லாஹ். அவங்க என்ன செய்கிறாங்க? நம்மள தான் பள்ளிவாசல் வச்சுருக்குறோம், அங்கே பார்த்தோமே அபிசீனியாவில் எப்படி வச்சுருக்காங்க பற்றியான்னு சொல்லி, அதில் உள்ள வேலைப்பாடுகளையும் அந்த கட்டிடத்துடைய அழகுகளையும் அதில் தீட்டுற வர்ணங்களையும் பற்றி அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். யார் பேசிக்கிறா? ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மனைவிமார்கள் இதை போய் பார்த்ததுனால இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நம்மளும் இப்படி வச்சுருக்கிறோமே, அங்கே போய் பார்த்தோமே, எப்படி என்ன காட்சிங்கிறீங்க, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு கலை வேலைப்பாடு, என்ன ஒரு நுணுக்கம்னு சொல்லி அவங்க அதை ரசித்து லைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, உடனே இப்போ காலை இன்ன உலாய்க்க, அவங்க யார் தெரியுமா? இதா காண பீகமும் ரஜுலு சாலிகு, அவங்களில் எவனாவது ஒரு நல்ல வேண்டு ஒருத்தன் இருந்து இப்போ மாத்த செத்து விட்டான் என்று சொன்னால், பனவலா கபரிஹி மஸ்ஜிதா, அவன் அடக்கின இடத்துல ஒரு வழிபாடுத்தலத்தை எழுப்பி விடுவார்கள். அவு சவரு பீஹி தில்க சுவரை, அல்லது அவனுடைய உருவத்தை அதில் செதுக்கி விடுவார்கள். ஒன்று கபரை போட்டு அடக்கி கபராக்கி விடுவார்கள், அல்லது உருவமாக செதுக்கி விடுவார்கள். செதுக்கி விட்டு என்ன செய்வாங்க? உலாய்க்க ஷிராருல் கல்கு இந்தல்லாஹி யோமுல் கியாமா, கியாம நாளில் அல்லாஹ்வுடைய படைப்புலையே இவங்க தான் மகா கெட்டவங்க. ஒரு நல்ல மனுஷனையும் ஏகத்துவத்தை சொன்ன மனுஷனையும் நபிமார்களையும் இறந்து போன உடனே அவங்கள உருவமாக செதுக்கிறது ஒன்று தான், கபுரை அவைக்கு ரெண்டு சமம். இவங்க என்ன செய்வாங்க? செல்ல தான் கூடாது, கபுரு கூடுங்கிறான். ரெண்டையும் ரசூலை ஒன்றாக்குறாங்க. சிலை வணக்கம் எப்படி கூடாதோ அதே மாதிரி தான் எதுவும் கூடாது. இறந்து போனாலை உருவமாக செதுக்கிறதும் ஒரே காரியம்தான், அல்லது புதைச்சி வைத்து கொண்டு அந்த இடத்துக்கு ஒரு தர்கா கட்டுறீங்களே அதுவும் சமமான காரியமாக சொல்லி, ரெண்டில் எதை செஞ்சாலும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லையே மகா கெட்டவர்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இது வந்து புகாரியில் 427, 434, 1341, 3873 இதுலாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறாங்க, அல்லாஹும் லா தஜ்அல் கபரி வதனா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை ஒரு வழிபாடு நடக்கும் இடமா ஆக்கிறாதே. இந்த தர்காண்டு எல்லாம் வழிபாடு நடக்குதுல்ல, நேர்ச்சியாண்டும் சஜிதாண்டும் என்னென்னவோ செய்கிறாங்க இறந்தவர்கள் அடக்கி வைத்து கொண்டு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இடமாக என்னுடைய அடக்கத்தலத்தை ஆக்கி விடாதுன்ட்டு அல்லாட்டவர் துவா செய்கிறாங்க, மக்களுக்கும் எச்சரிக்கை பண்ணுறாங்க, அல்லாவிடத்துலையும் துவா செய்கிறார்கள். இது வந்து முஸ்னத் அகமதில் வந்து 7054 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி சொல்கிறாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயோ ஜஸ்ஸல் கபுரு, கபுரு பூசப்படுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். கபுருன்னு சொன்னால் அந்த மண்ணை போட்டு குவிச்சு வைக்கலாம். ஒரு ஆளை தோண்டி அடக்கணும்னா அடக்கின பிறகு ஒரு அவரை உள்ளே போட்டதுனால கொஞ்சம் மண் மிச்சமாகும்ல, என்னதான் மண்ணை தோண்டினாலும் தோண்டினோம்னா மண் வந்து லூஸ் ஆகிக்கிறோம், ஆமாம் இருக்கணும் கொஞ்சம் நாள் ஆகணும், ப்ளஸ்ஸு பாடி ஒன்று உள்ளே வைக்கிறீங்க. அதனால் ஒரு ஆளை தோண்டிட்டு அந்த இடத்துல அந்த மண்ணை நீங்கள் போட்டால் கூட இப்படி குவியலாக தான் இருக்கும், அது தப்பு கிடையாது. அங்கேருந்து எடுத்த மண் என்ன செய்கிறோம்? குவியலாக்குறோம். ஒரு மழகில் போய் இறுகி செட்டாக என்ன செஞ்சேன்னு அது கீழே உள்ளது மக்கி ஈக்கி போகும்போது அந்த கட்டக்கட்டையெல்லாம் கொசுக்குண்டு இறங்கி போய் சமமாக ஆகிக்கணும், அதுக்கு மார்க்கத்துக்கு தடை இல்லை. ஆனால் அதில் காரை வைத்து பூசுவது, அந்த காலத்தில் காரை தான், காரைண்ட சுண்ணாம்பு, சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து ஒரு ஒரு கலவையாக வச்சுருப்பாங்க, அந்த சிமெண்ட்லாம் இப்போ கிடையாது, அந்த காரை வைத்து பூசுவாங்களே அந்த மாதிரியான பூசுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்தார்கள். அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. வாய் யுக்வாத அழகி, அதன் மீது உட்கார்வதை ரசூல்லா தடுத்தார்கள். வாய் யுபுனா அழகி, அதன் மீது கட்டடம் கட்டுவதையும் தடுத்தார்கள். கபூரில் பூசவும் கூடாது, வெறுமனை பூசாத கபரை வைத்து கொண்டு சுற்றி கட்டடம் கட்டுறான்ல, இது கபரின் மீதே பூசுவது, அதுக்கும் தடை. கபரை சும்மா போட்டுட்டு கட்டடமாக கட்டலாமான்னு கேட்டால் அதுக்கும் தடை. ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள்னு சொல்லி முஸ்லீமில் 1610 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல யூதர்கள் தானே இருந்தாங்க. அவங்க யார் நல்ல ஆளுக்கு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கபரை கட்டி விட்டாங்க. அவங்க யாரையெல்லாம் நல்ல ஆளுக்கு நினைத்தார்களோ அவங்களுக்கெல்லாம் தர்கா கட்டி வைத்து விட்டார்கள். அதெல்லாம் போய் கும்பிடலாம் செய்வார்கள். அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அலிரலிலான கூப்பிட்றாங்க, அலியே நீ போய் என்ன செய்யணும், மதீனாவில் இருக்கிற எந்த கபரு உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாம் தரமட்டமாக்கிட்டு வா. மருமகனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. அது எப்போ இதை அலிரலிலான்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், அலிரலில்லா ஒன்று வந்து அபுல் ஹையாஜிங்கிற ஒரு தளபதியை ஒரு அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கன்னா, அபு அசுக்க அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு காரியத்துக்கு அனுப்பினார்கள், அந்த காரியத்துக்கு நான் உன்னை இப்போ அனுப்புகிறேன். அது என்ன காரியம் தெரியுமா, அல்லா ததா அலி கபரம் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹூ, உயர்த்தி கட்டப்பட்ட எந்த கபராக இருந்தாலும் அதை தரமட்டமாக்காமல் விடாதே, அதான் என ரசூல் அவரது அனுப்பி நான் செஞ்ச காரியம், நீனு அதை செஞ்சிருங்கிறாங்க. இருந்தால் கூட இடிக்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி இந்த ஜியாரத்து கபரு ஜியாரத்துங்கிறது தர்காவுக்கு எப்படி பொருந்தும், பொதுவான கபர்கள் வந்து லானத்து இறங்கலை, அல்லாவுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறான், அதில் போயிட்டு நாங்கள் ஜியாரத்தை சுண்ணத்தை கடைப்பிடிக்கிறோன்னா இது இந்த கல்யாணத்தில் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் நடக்குமே, அதில் போய்கிட்டு இவன் வந்துக்கிட்டு சுண்ணத்தான கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு சொல்கிற மாதிரி உள்ளது. அனாச்சாரம் ஆடம்பரத்தோடு நீ எப்போ கலந்து விட்டாயோ அதனுடைய தூய்மையான ஒரு இடத்தை இழந்து விட்டது. ஒருத்தன் தொழுகை நடத்துகிறான், தொழுகையில் உட்காந்து தக்பீர் கட்டிட்டு வந்து பாட்டு படிச்சுட்டு தொழுகை நடத்துகிறான், அதில் அதை பின்பற்றி தொழுகலாம. தொழுகை தானே செஞ்சார், தொழுகப்பா தொழுகை அந்த முறையில் இருந்தால் தானே தொழுகை, தொழுகிற முறையில் ஒரு கிராத்து ஓதலாம், கூட ஓத வேண்டியதுக்குன்னு கற்று தந்துருக்குறாங்க. நீ போட்டு பாட்டு படிச்சின்னு சொன்னால் அந்த மாதிரி வேலை தான் இவன் செய்கிறான். அப்போ தர்காங்கிற பேரில் வந்து முதல்ல கட்டணம் கட்டுறதுக்கு தடை இருக்குது, லானத்து இறங்குது, அல்லாவுடைய சாபம் இறங்குது, மகா கெட்டவங்க, அல்லா யுத்தம் செய்கிறான், இருந்தால் கூட இடித்து தகர்த்து போடுங்க, வழிபாட்டுத்தலமாக ஆக்கிப்படாதீங்க, இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்த பிறகு இதுக்கு போய்கிட்டு ஜாரத்தான் இதுக்கு பேர், ஜாரத்தினால் உயிரோடு இருக்கிறாங்களா, அதனால் நமக்கு எல்லா விதமான உதவியும் செய்வாங்களான்னு இப்படி சுற்றி வளைச்சிட்டுன்னு செய்கிறார்கள். அவர்கள் நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். இதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இல்லை, இடம் இல்லை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் இந்த தர்கா வழிபாடு சம்பந்தமாக, இணை கற்பிக்கிறது சம்பந்தமாக இன்னும் சில வரட்டு வாதங்களும் அதற்கான பதில்களும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.